இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ட்ரை பண்ணாலும் கோபியால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. காரணம், சந்தோஷத்தை அவர் வெளியே தேடுறதுனாலையும் சந்தோஷத்தை மற்றவங்களோட சந்தோஷத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுனாலையும் தான் அப்படிங்கிறது அவருக்கு எப்போ புரிய போகுதுங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. கடைசி வரைக்கும் வந்து சும்மா பாக்கியப்படுத்து பொறாமப்பட்டு இருக்கிறது, மற்றவங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கிறது, நெகட்டிவான எண்ணங்களை ரொம்ப அதிகமாக மனசில் கூட்டி வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவிட்டியின் மொத்த உருவமாக சுற்றிட்டுருக்காரு. இதில் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மயு பாப்பாவும் நானே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறேன் அப்படின்னு திடீர் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கூலாக பேச அவங்க நான் போய் விட்டுந்துறேன்னு சொல்லிட்டு ராதியை எதுவுமே பேசாமல் கூப்பிட்டு போய் விட்டுந்துடுறாங்க. உடனே எதுக்கு மயுவுக்கும் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுற, மயுவையும் என்ன ஏன் பிரிக்க பார்க்குற அப்படின்னா, உங்களுக்கு என்ன மயு மேலே திடீர்னு அக்கற, உங்களுக்கு உங்கள் குடும்பத்து மேலே தானே அக்கறை அப்படின்னா, அவங்களும் என் குடும்பம் தானே, அவங்க கூட இத்தனால் நான் பாசமாக இருந்திருக்கேன், என்னுடைய குடும்பம் அவங்க, என் ரத்தம், அது எப்படி நான் பாசமாக இல்லாமல் இருப்பேன், அவங்க அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அந்த பாசம் இருக்க தானே செய்யும் அப்படின்னா, அதே மாதிரி பாசத்தை நீங்கள் மயுட்டையும் காமிக்கணும்ல. நீ இப்போ கருக்காலஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் ஆகிப்போச்சு, நீங்கள் என்கிட்ட வந்து எப்படி இருக்காங்கிறத ஒழுங்காக கேட்டு எனக்கு ஆறுதலாக இருந்தீங்களா? இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மையுவை கொண்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சாங்க பாக்கியா, அதுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இல்லை. எதையுமே செய்யாத உங்கள் மேலே எப்படி வந்து ஒரு அக்கறையோ பாசமோ வந்து எனக்கு வரும், நீங்கள் உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு பேச ஆரம்பிக்க, கடைசியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு வாக்குவாதமாக மாறுது. குட்டி குட்டி சண்டைகள் அதிகரித்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. உடனே வந்து நான் பண்ண பெரிய தப்பே உன்னை பார்த்து திருப்பி பார்த்து கல்யாணம் பண்ணதான் இவரும் சொல்ல, கிளம்பி போயிடுங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னா, டிவோர்ஸா என்ன வார்த்தை பேசுகிற, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணதா, இவ்வளோ போராட்டமும் அந்த டிவோர்ஸ்க்கு தானா, நமக்குள்ள பிரச்சனை தான் நம்ம சரி பண்ணணும், எதுக்கு டிவோர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் தானே சொல்கிறீங்க திருப்பி திருப்பி என்ன பார்த்தனால தானே பிரச்சனைட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. விடுமா விடுமா நான் எதுவுமே பேசுறேன்னு கிளம்பி ஒரு வெளில போய் காரை தொடக்க போகிறாரு. காரை தொலைச்சிக்கிட்டே அங்கே பார்த்தா வந்து அங்கே நிலா பாப்பாவை வச்சு நிலா பாப்பா ஒவ்வொருத்தங்களை பற்றியும் பேசுது. எப்படி வந்து தாத்தா வந்து கூப்பிடுவார், பேராண்டின்னு கூப்பிடுவார் செடியனை, அதே மாதிரி வந்து செடியன் வந்து செடியனை பார்த்து எப்படி ஈஸ்வரி கூப்பிடுவாங்கன்னா, செடியா வாயமூடு, ஜெனி வாயமூடு அப்படின்னு எல்லாத்தையும் வாயமூடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தான் இங்கே கேட்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண, உடனே வந்து கெட்டிக்காரி தான் நீ அப்படின்னு இவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமாக எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் செடியன் ஜெனி அப்புறம் கூடவே வந்து நிலா பாப்பா பாக்கியா எல்லாரும். பாக்கியா சிரிக்கிறத பார்த்தா அவர் அப்படியே உள்ளுக்குள்ளே எரியுது, அப்படியே சந்தோஷமாக இருக்கியா எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் அப்படின்ட்டு, இவர் தரலாம் இவரே மண்ணலி போட்டுக்கிட்டு அவங்கள குறை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ குறை சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தோடைய கிளம்பி வந்து கார் எடுத்துகிட்டு இதுக்கே போகிறார், ஹோட்டலுக்கே போகிறார். ஹோட்டலுக்கு போய் அங்கே வந்து அவங்க கிச்சனில் வந்து ஒரு பையன் ஃபோன் பேசிட்டே போகிறவங்க கூப்பிட்டு வந்து என்ன பர்சனல் காலா, பர்சனல் காலெலாம் இங்கே பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு, எப்படி எதுக்கு ரெண்டு பேர் வரல, என்ன ஷெஃப் என்கிட்ட கேட்காம நீங்களா லீவ் கொடுத்தீங்களா, எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களா, மெசேஜ் அனுப்பினா போதுமா அப்படி இப்படின்னு பேசுகிறார். இப்போ செந்தில் வேற ஒரு ஃப்ரெண்டு வேற வந்துடுறாரு, அவர் என்ன வேலை பார்க்குறாருனே தெரியல, இப்போ பார்த்தாலும் பகல் ராத்திரி எல்லா நேரமும் கோபி பின்னாடி சுற்றுறது மட்டும் தான் வேலை போகலாம் அவருக்கு. ஸோ அவர் நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து எல்லாத்தையும் திட்டுறாரு, இனிமேல் சீட்டை கிழிச்சிருவேன் நான், சும்மா இருக்க மாட்டேன் நான், இனிமேல் ஏற்கனவே அக்கௌண்ட்டில் வந்து வருமானம் கம்மியாகுது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், ஒரு சின்ன வேலை கூட உங்களுக்கு செய்ய முடியாதோ அப்படி இப்படின்னு கத்தி திட்டி லீவ் போட்டால் இனிமேல் என்கிட்ட சொல்லாமல் யாருக்கும் லீவ் அப்ரூவ் பண்ணக்கூடாது, உடனடியாக இப்போ கிளம்புங்க அப்படி இப்படின்ட்டு வந்து கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருந்ததுக்கப்புறமா செந்தில் சொல்கிறாரு, இந்த மாதிரி பேசாத, இப்படி பேசினா உன் பிஸ்னஸ் போயிடும், பிஸ்னஸ் வேற உன்னோட ரியல் லைஃப் வேறு, பர்சனல் லைஃபை வந்து ப்ரொஃபஷனல் லைஃபோட சேர்த்துக்காதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டாலும் கூட இப்போ வந்து கோபிக்கு ஒரு மாதிரி உச்சக்கட்டம் கோபம் மட்டும் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதிகமானது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து பாக்கியாக தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, என் குடும்பமே என்னை விட்டு போயிடுச்சு, இவங்களும் போனால் போட்டு நான் கம்பெனியை இழுத்து முடிச்சுமா வீட்டில் உட்காந்துப்பேன், எனக்கு எந்த பற்றியும் கவலை இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாக தான், கீ கொடுத்து ஏற்றி விடுறா அப்படிங்கும் போது செந்தில் சொல்கிறாரு, இப்போ தானடா கோர்ட் கேஸ் வரைக்கும் ஆச்சு, அதனால உங்கள் அம்மா கோபமாக இருப்பாங்க அப்படின்னா அதை வந்து குறையவே விடமாட்டா பாக்கியா, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளை விடமாட்டேன் நான், அவளை அழிச்சு ஏற்றிடுவேன் அப்படின்னு தெரியுறாரு. இதுக்கு நடுவில் பாக்கியாவை பார்க்க பழனிசாமி வராரு. பழனிசாமி என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்கும்பொழுது அங்கே இனியா செஞ்ச விஷயத்தை பற்றியும் அதுக்கப்புறம் இனியா வந்து லெட்டர் எழுதி வச்சு கிளம்பி போனதை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க. அதோட எனக்கு எபிசோடு முடியுது, சொன்ன எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ட்ரை பண்ணாலும் கோபியால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. காரணம், சந்தோஷத்தை அவர் வெளியே தேடுறதுனாலையும் சந்தோஷம்